வர ஞாயிற்றுக்கிழமை June 23 நடக்க போகுது. ஸோ தமிழ்நாடு முழுக்க நடிகர் சங்க உறுப்பினர்கள், அதாவது நாடக நடிகர்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஸோ முக்கியமாக மதுரையில் வந்து குடியிருக்கும் நாடக நடிகர்களை நேரில் வந்து சந்தித்து இந்த பாண்டவரணி சார்பாக அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் அவங்களோட இந்த 3.5 வருட காலம் என்னென்ன நாங்கள் செஞ்சுருக்கோன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் வருகிற தேர்தலில் வந்து அவங்க வாக்களிக்கணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இன்றைக்கி. ஸோ மதுரை மாவட்ட நாடக நடிகர்கள், அப்புறம் திண்டுக்கல், அப்புறம் புதுக்கோட்டை, எல்லாம் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் போய் அவங்கள சந்திக்கிறோம். தேங்க்யூ. அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க விருப்பம், ஒரு கட்சியில் போய் சேர்றது வந்து அவங்களோட விருப்பம். இப்போ இதே நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கருணாஸ் ஒரு எம்எல்ஏ, அதே மாதிரி குஷ்பு மேடம் எங்கள் டீமில் இருக்கிறவங்க காங்கிரஸ் சார்ந்தவங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கட்சி சார்ந்தவங்க. ஸோ இது வந்து கட்சியில் இருக்கிறாங்க தவிர இதில் அரசியல் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஏன்னா இப்போ 3 வருட காலம் இது புது, இதே 3 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தால் கண்டிப்பாக நான் போய் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு, ஏன்னா கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும். ஆனால் இந்த முறை 3.5 வருஷம் நாங்கள் சொன்னது செஞ்சதுக்கப்புறம் நான் உறுப்பினர்கள் சந்திக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக, ரொம்ப உற்சாகமாக இருக்குது. எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவே இருக்கிறாங்க எங்களை. சேலம், நாமக்கல் திமுக ஏன் வந்து நடிகர் சங்கத்தில் தலையிடணும் இல்லை அப்படி பார்த்தா அப்போ அவரும் தலையிடுறாரு, அவரும் ஒரு கட்சி சம்மந்தப்பட்டவர். சார் சார்